இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து நேற்று 7135 பேர் குணமடைந்ததை அடுத்து நாட்டில் நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 49.95% அதிகரித்துள்ளது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. இதனால் இதுவரை இந்நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 162326 அதிகரித்துள்ளது. எனினும் 9199 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுவரை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 321626 உள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 101141 அதிகரித்துள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3717 உள்ளது. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 47796 உள்ளது. தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 36824 உள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1214 குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 13398 உள்ளது. குஜராத்தில் 22527 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1415 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15493 உள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் நேற்று மேலும் 1989 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதில் 33 பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 42687 அதிகரித்துள்ளது. மேலும் 30 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 397 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே மேலும் 1362 பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 23409 உயர்ந்துள்ளது. சென்னையில் 1487 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 30444 உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் மேலும் 17911 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 691817 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 54.84% பேர் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.